துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது பேரருளும் பெரும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. இறைவன் மிகப்பெரியவன். நான் 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய பள்ளிக்கூடத்திலிருந்து முதன்முறையாக இறைவனுடைய காலிலிருந்து பிறந்ததால் இவர்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள், இவர்கள் ஊருக்குள்ள மக்களோடு சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க போன குடிசை வீடுகள் உள்ள சாக்கடை ஓடிக்கொண்டிருக்கு. நோய்வாய்ப்பட்டு இறந்து போன மாட்டினுடைய இறைச்சி அதை மேல வடகமா காய வச்சு அதைதான் உணவாக சாப்பிடுறாங்க. ஒரு தாய்க்கு 12 பிள்ளைகள், கடைசியா பிறந்திருக்க 2 பிள்ளைகள் 1.5 கிலோல 2 மடியிலும் இருக்கா. எல்லா ஆண்களும் பெரும்பாலும் அங்க அந்த வட்ட மத்தியானத்திலேயே மது அருந்திருந்தார்கள். பெரிய குப்பை மேடுகள், அதில் நிறைய பன்றி கூட்டங்கள். எந்த பிள்ளையும் மேல் சட்டை அணிந்திருந்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன் இப்படி இருக்காங்க, என்ன இந்த சமூகம் இப்படி இருக்கு, பெரிய டவுனுக்குள்ள நுழைஞ்சு உள்ள போறோம், இப்படி ஒரு ரொம்ப மோசமான ஒரு சமூகம் இருக்கே, என்ன இவங்க எல்லாம் யாரு என்னன்னு கேட்கும் போதுதான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சாதி, இறைவனுடைய பெயரை சொல்லி நடக்கக்கூடிய அரசியல், அதனால இருக்க மிக மோசமான விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. இதை பார்த்துட்டு நான் வீட்டுல இருந்து எல்லாருக்கும் இதை பத்தி பேசுறேன், யாரும் இதுக்கு பெருசா காது கொடுக்கல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்க ஒரு டீம் கிட்ட இதை பத்தி பேசுறேன், யாரும் அதை பத்தி பெருசா கவலை கொண்டு பதில் சொல்லல. எதுவுமே செய்ய முடியலையேங்கிற ஆதங்கத்தோட நான் எழுத ஆரம்பிச்சேன். நான் எதை பார்த்தனோ, அந்த மக்களுடைய நிலை எப்படி இருந்ததோ அதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சேன். பிறகு போட்டிகளில் பேச ஆரம்பிச்சேன். 11ஆம் வகுப்பு படிக்கிற போது ஏதாவது இந்த மக்களுக்கு செய்யணுமே அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலையும், யாருமே காது கொடுத்து கேட்கலையேங்கிற கவலையிலையும் தொடங்கியதுதான் என்னுடைய பேச்சும் எழுத்தும் அப்படிங்கிற தளம். அப்பத்தில இருந்தே பட்டிமன்றங்கள் பேசுறது, கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துறது, என்ன வாய்ப்புகள் கிடைத்தாலும் சமூகம் சார்ந்த செய்திகளையே பதிவு பண்றதுங்கிற ஒரு பெரிய வைராக்கியத்தோடு நான் பயணப்பட்டிருக்கிறேன். பட்டிமன்றங்கள்னா உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ எல்லாரோடையும் பயணிக்கப்படணும் அப்படின்னு பெரிய கனவு கண்டு கடைசியில் அந்த கனவு நனவாகவே ஆகாமல் புறக்கணிப்பின் தளங்களிலேயே இருந்த எனக்கு மலேசியாவுக்குலாம் வந்து பட்டிமன்றங்கள் நடத்தணுங்கிறது சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய கனவு. 3000-3500 மேடைகளை தொடர்ந்து பள்ளி, கல்லூரிகள், சமூகங்கள், கிராமங்கள், மேடைகள்னு பல இடங்களில் பயணப்பட்டு பேசியிருந்தாலும் கூட இப்படி வந்து ஒரு மேடையில் வெளிநாட்டு அரங்கங்களில் ஒரு பட்டிமன்ற நிகழ்வை முன்னெடுக்கணுங்கிறது பெரிய கனவு இன்றைக்கு வல்ல ரஹ்மான் நனவாக்கி தந்திருக்கிறான். இந்த செய்தியை சொல்லி நான் ஏன் பேச்சு தொடங்குறேன் அப்படின்னா, பேச்சு என்பது காசுக்கானதல்ல, அது சமூக மாற்றத்துக்கானது அப்படிங்கறத சின்ன வயசுல இருந்தே உள்ள இதயத்துல விதைக்கிறதுக்கு யாரும் இல்லைனாலும் கூட, ஒரு காலகட்டத்துல சமூகத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற போது மேடையில பேசுறதும் வாழ்ற வாழ்க்கையும் வேற வேற மாதிரி இருக்கே அப்படிங்கறத பார்த்து இதயம் வலிச்ச போது நான் ஒரு முடிவெடுத்தேன், காசுக்காக நீ பேசுறது இல்லை அப்படின்ட்டு. ஒருவேளை நான் சின்ன பிள்ளையில இருந்து கண்ட கனவை ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இறைவன் அப்பவே கபுலாக்கி தந்திருந்தா அப்படின்னா, ஏதாவது ஒரு இப்ளீஸ் கூட்டங்களோட கூட்டணியோட நானும் வந்து எனக்கு இவ்வளவு பேமெண்ட் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு நானும் ரொம்ப சாதாரண சராசரி ஒரு பேச்சாளருங்கிற அடையாளத்தோடு நான் வந்திருப்பேன். ஆனால் நான் ஒரு பேச்சாளருங்கிற அடையாளத்தோடு இங்கு வரவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உம்மத்துக்கள் எத்தனை வைராக்கியத்தோடு இருக்கிறார்கள், அவர்கள் நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் செய்ய வேண்டிய வேலைகள் எத்தனை, ஒரு அத்தாட்சியாக இறைவன் சில விஷயங்களை எனக்கு ஒரு மிராக்கல்ஸ் மாதிரி, அதிசயங்கள் மாதிரி தந்திருக்கிற இந்த பாக்கியத்தை நாம் ஏற்றி வைக்க வேண்டிய கடமை இருக்கு. எல்லோரையும் ஒன்றிணைத்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கு. நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்குன்ற ஒரு பரப்புரை கருவியாக, இறைவனின் அடிமையாக மலேசிய மண்டலில் இந்த பட்டிமன்ற நடுவராக, இது பட்டிமன்றம்னு சொல்ல முடியாது, ஒரு கருத்து மன்றத்தின் நடுவராக இங்கு வந்திருப்பதுதான் வெற்றியிலும் வெற்றி, இறைவனுடைய செயல் திட்டம் அப்படிங்கறத நான் பாக்குறேன். அன்னைக்கு வந்திருந்தா ஒரு வியாபாரியா தான் வந்திருக்கணும். ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வினுடைய அடிமையாக முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய அவர்களுடைய உம்மத்துக்களில் ஒருத்தியாக அல்லாஹ் என்ன அமைச்சிருக்கான் அப்படின்னா, அதுதான் ரொம்ப பெரிய விஷயமா பாக்குறேன். அன்றைக்கு நான் மேடையில பேசியிருந்தா இந்த அணி ஒரு பக்கம், அந்த அணி ஒரு பக்கம், காலையில வந்து ஒரு விளையாட்டாக பெரியாரின் கூட்டங்களில் கூட சொல்லுவது உண்டு, காலையில வந்து இந்த சாமியை கும்பிடணும் அப்படின்ட்டு, சாயந்தரம் இந்த சாமியை உடைக்கணுங்கிற ஒரு கூட்டமாக மாத்தி மாத்தி பேசக்கூடிய பட்டிமன்றங்கள், கருத்து மன்றங்கள், வாத மன்றங்கள் இப்படித்தானே நடக்குது, யாருக்கும் கருத்தியல் இல்லையேன்னு சொல்ற ஒரு கூட்டத்தோடு நான் பேச வந்திருக்கணும். ஆனால் இன்றைக்கு மார்க்கத்தில் சிறந்த ஆளுமைகளாக இஸ்லாத்தை பயிற்சி செய்து கற்று ஓதி மௌலானாக்களாக இருக்கக்கூடிய, இமாம்களாக இருக்கக்கூடிய சிறந்த உஸ்தாத்மார்கள் எல்லாம் மேடையில் அலங்கரிக்க, இவற்றில் எனக்கு எதுவுமே தெரியாது, இவர்கள் எல்லாம் கடலுக்குள்ள போய் முத்தெடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறவர்கள் இஸ்லாம்ங்கிற கடலுக்குள்ள, நான் இப்பதான் கடற்கரையில் என்று கால் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இஸ்லாத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, எங்கள் சகோதரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய களமாக இந்த கருத்து மன்றங்கள் இருந்திருக்கிறது, பட்டிமன்றங்கள் இருந்திருக்கிறது, அவர்களுடைய விருப்பத்திற்காக அவர்களை நடுவில் உட்கார வைத்து இந்த இஸ்லாம்ங்கிற தலைப்பிலான கருத்து மன்றத்திற்கு நாங்கள் உடன்படுகிறோம் என்று சொல்லி பல்வேறு இடங்களில் இருந்து வந்த சிறந்த மனிதர்கள் இன்றைக்கு மேடையை அலங்கரித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுலதான் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு செய்தி. இன்றைக்கு தலைப்பு இஸ்லாம் எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது. எந்த நொடியில் இஸ்லாம் என்ற புரிதல் எனக்குள்ள வந்துச்சு அப்படின்னு, இந்த உலக வாழ்க்கை தான் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அப்படிங்கிற விஷயங்களை நோக்கியே ஓடிக்கொண்டிருந்தேன். எனக்கு இஸ்லாம் தெரிந்த போது முதல் முறையாக ரெண்டு பிளவாக வாழ்க்கை தெரிஞ்சது, ஒன்று இம்மை, இன்னொன்று மறுமை. தென்னை மரம் எல்லாருக்கும் தெரியும்,
பாக்கு மரங்கள் நாட்டில பல மாநிலங்களுக்கும் பயணப்பட்ட போது நிறைய பாக்கு மரங்கள், இந்த தென்னை மரம், பாக்கு மரம், பனை மரம், இந்த மரம் எல்லாம் வலுவலன் இருக்காது, வெட்டு விட்டா வெட்டு விட்டா வெட்டு விட்டா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, அந்த தென்னை மரத்துல இருந்து பாலை வந்து குருத்தெல்லாம் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும் போது அது மட்டையாக வளரும். அந்த மட்டை வந்து ஒரு 6 மாதத்துக்கு மட்டும்தான் இருக்கும், 6 மாதம் கழிச்சு கீழே உதிர்ந்து விழுந்துரும். 6 மாதம் கழிச்சு விழும்போது நான் இந்த இடத்தில் தான் இருந்தேன் அப்படின்னு அடையாளத்தை இந்த உலகத்திற்கு சொல்லுவதற்காக ஒரு வடுவை விட்டு செல்கிறது. அதுதான் அந்த மரம் வலுவலுன்னு இல்லாம வெட்டு விட்டா வெட்டு விட்டா வெட்டு விட்டா சுர சுரன்னு இருக்கிறது, அந்த அடையாளம். 6 மாதம் வாழக்கூடிய ஒரு தென்னை மட்டை கூட இந்த உலகத்துல இந்த இடத்துல நான் இப்படித்தான் இருந்தேங்கிறதுக்கு அடையாளமாக ஒரு வடுவை விட்டு செல்கிற போது, சராசரியாக 60 வருடங்கள் இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்கள் நான் இந்த ஊர்ல இந்த இடத்துல இப்படித்தான் வாழ்ந்தேன் அப்படிங்கிற என்ன அடையாளத்தை விட்டு செல்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை இம்மை மிக வலிமையாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி வைக்குது. இந்த கேள்விக்குள்ள நுழைஞ்சு போல ஆராய்ச்சிகளை செய்யும் போதே ஓரளவுக்கு ஒரு பச்சற்ற தன்மையோட மனிதன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இஸ்லாம் அதை தான் சுத்தி வளைச்சு பல வடிவங்களை நமக்கு தருதுன்னு நான் நினைக்கிறேன். மறுமை, ஒருவேளை மறுமை என்ற காட்சியும் அதனால் இரையச்சம் கொள்ள வேண்டும் என்ற செய்தியும் எனக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பு தெரிந்திருந்தால் என்னுடைய 18 ஆண்டு கால நிம்மதியற்ற கண்ணீரில் இருந்து நான் விடுபட்டிருப்பேன். நிம்மதியா சாப்பிட்டு நல்லபடியா நிம்மதியா தூங்கி இருந்திருப்பேன். மறுமை என்ற காட்சி, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையினுடைய காட்சியை பற்றி சில இடத்துல சொல்லும் போது இந்த செய்தியை சொன்னதாக ஒரு ஆலிமா பதிவு பண்ணாங்க. நான் வியந்து போனேன் அந்த செய்தியை கேட்டபோது. மறுமையினுடைய காட்சி, எல்லா மனிதர்களும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. யார் யாருக்கு என்ன நன்மை, என்ன அக்கவுண்ட், யார் சொர்க்கத்துக்கு போறா, யார் நரகத்துக்கு போறான்ட்டு. அப்ப இந்த உலகத்துல இருந்து நிறைய நன்மைகளை செய்த ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு நன்மை பத்தலையாம். போய் பெத்த தாய் கிட்ட கேட்டா இல்ல, மனைவி கிட்ட கேட்டா இல்ல, பிள்ளைங்கிட்ட கேட்டா இல்ல, யாருமே தெரியாதுன்றாங்களா எல்லாம். பிறகு நண்பர்கள் அவ்வளவு நேசிச்சு தினமும் டீ கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன், இது மாதிரி எத்தனை கூட்டங்கள்ல இணைந்திருப்போம், ஒன்னா சாப்பிட்டுருப்போம், ஒரு நன்மை கொடுப்பாவும் யாருமே தெரியாது. எதுவுமே அங்க பிரயோஜனப்படல. ஒரு நன்மை இல்லாத காரணத்தினால நான் நரகத்துக்கு போறதான்னு பெரிய சோகத்துல அவர் இருக்கிறார். இன்னொருத்தர் இருந்தாரு, எதையுமே செய்யாம ஏதோ ஒரு காரணத்துல தன்னைத்தானே தெரியாம ஏதோ ஒரு நல்லது பண்ணிட்டாரு போல, ஒரே ஒரு நன்மையை மட்டும் வச்சுட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கன்ஃபார்மா நரகத்துக்கு தான் போறாரு. அப்ப இந்த மனிதனுடைய அல்லோல கல்லோலப்பட்டு இப்படி சுத்தி கொண்டிருக்காருன்னு பாத்துட்டு, சரிப்பா இங்க வாப்பா, நான் அந்த ஒரு நன்மை வச்சுட்டு என்னதான் பண்ண போறேன், நரகம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எனக்கு, நீ வந்து ஒரு நன்மை இல்லாமையா இவ்வளவு நல்லதையும் பண்ணிட்டு இப்படி அழுதுட்டு கிடக்க, இந்த வச்சுக்கோ அந்த ஒரு நன்மையை வைத்து கொண்டு நீ சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு நீ என்ன விட பெரிய கருணையாளனா இருக்கியா, ரெண்டு பேரும் சேர்ந்து சோனத்துக்கு போங்கன்னு அனுப்பி வச்சதாக ஒரு செயல். இதை கேட்ட உடனே எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி, என்ன விட நீ கருணையாளனா இருக்கியா. சோனத்தில் இடம் பிடிப்பதற்கான அடிப்படை தகுதி என்பது இம்மையில் ஒரு மனிதன் கருணையோடு இருந்தால், இன்னொரு மனுஷன் கஷ்டப்படுறானே நம்ம இழந்தாலும் பரவாயில்ல அவனுக்கு எதையாவது செய்வோம் அப்படிங்கிற உணர்வு கொண்டு இங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கை நடந்துச்சுன்னா மறுமையில் நிச்சயமாக சுமணம் என்கிற வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை காட்சிகளை மறுமை அப்படிங்கிற நம்பிக்கை. இஸ்லாம் இந்த இம்மை மறுமை இந்த கோட்பாட்டுல மிக தெளிவாக பல செய்திகளை சொல்லி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து ஒரு சிறந்த மனித சமூகத்தை படைப்பதற்கான குரான் என்கிற கல்வியை ஞானத்தை தந்திருக்கிறது. அப்ப இன்னைக்கு நான் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு மக்காவில இந்த ரமலான் கடைசி 10 நாள்ல உம்ரா பயணத்துக்கு போயிட்டு அங்கிருந்து சில வேலைகள்லாம் நடந்தது. காபத்துள்ளால சபரிமாலாவாகிய நான் ஃபாத்திமா சபரிமாலாவாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு செய்கிறேன் அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வமான டிக்ளரேஷன் வந்து கொடுத்தோம். அதுக்கு பிறகு அங்க கிஸ்வாங்கிற அந்த புனித துறையில் அந்த புனித திரையில குரான் எழுத்தினை தங்க நூல்ல நெசவு செய்கிற வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் இந்த ஏழை அடிமைக்கு தந்தான். இவையெல்லாம் வைரலான செய்திகளாச்சு. ஏன்னா பெரிய ஆளுமையாக இருந்தாலும் கூட ஒரு சாமியாருக்கு முன்னாடி போய் நின்னா நீ இன்ன சாதிங்கிறதுனால ஒரு சால்வையை கூட தீட்டுன்ற பேர் அப்படி தூக்கி வீசி எறிகிற காட்சிகள் வைரலாகுது. அதே இடத்துல இந்த இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டு இவ்வளவு களப்போராளியாக இருந்து புறக்கணிக்கப்பட்ட இடத்திலிருந்து ஒரு பெண்ணை அமர வைத்து அதிகாரிகளும் ஆளுமைகளும் மௌலானாக்களும் நின்று கொண்டு அந்த புனித திரையினுடைய அந்த எழுத்தை நெசவு செய்கிற ஒரு சின்ன விஷயம் வந்து வைரலாகும் போது ரெண்டையும் ஒப்பீடு செய்து இதுதான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாம் பெண்ணுக்கு தருகிற கண்ணியம்ங்கிறது வைரலாச்சு. இதெல்லாம் இறைவனுடைய செயல் திட்டமே அன்றி மனிதனால் இது நடந்த காரியம்னா அது சாத்திய குறுகளே எதுவுமே கிடையாது. இஸ்லாமோ போபியா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தொப்பி போட்டவெல்லாம் தீவிரவாதி, ஃபர்தா போட்டவங்களாம் அடிமுட்டாள், அவங்களை அடிமையா தான் வச்சிருக்கு அந்த பெண்களை அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயம் தான் இஸ்லாம்ங்கிற பேர்ல மத்தவங்க பார்த்து அச்சப்படுற மாதிரியான பரப்புரையை எதிரிகள் சூழ்ச்சிக்காரர்கள் திட்டப்பட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது உண்மை இல்லை அப்படிங்கிற விஷயத்த என்னுடைய வாழ்க்கையில் இருந்து சமீபத்தில் சந்தித்த நிகழ்வுகளில் இருந்து எடுத்து வைக்கும் போது, அப்ப இஸ்லாம் அப்படிங்கிறது இவ்வளவு சிறந்த விஷயமா அப்படின்னு உள்ள வந்து தூரத்துல இருந்த போது இஸ்லாமோபியாங்கிறது அப்படியான செய்தி தான் எனக்கும் தெரிந்தது. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது என்னுடைய அம்மா அழைத்து கேட்டார்கள், உன் உயிருக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லையே, பிரச்சனை இல்லையே, அந்த மாதிரியான மனநிலை தான் வெளியில் பரப்பப்படுகிறது. ஆனால் உள்ள வந்து பார்க்கும் போது ஒவ்வொன்றும் 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 எத்தனை பெரிய முத்துக்களான செய்திகள், ரூல்ஸ், ஷரியத். அப்ப ஏன் இது இப்படி இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இந்த தலைப்புல ஒரு பட்டிமன்றத்தை நடத்துவோம். பட்டிமன்றத்துல ஆம் இல்லைன்னு பேச வேண்டியிருக்கும். அப்ப சரி, அந்த பிரச்சனையை விட்டுருவோம். மேடையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மௌலானாக்கள், உஸ்தாத் பெருமக்கள் அப்படிங்கிறதுனால கருத்து மன்றமாக இதை பதிவு பண்ணுவோம் சொல்லி இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மக்கள் மனதில் இஸ்லாம் பெரிதும் ஈர்க்கப்படுவதற்கு காரணம் பெண் விடுதலை, குடும்பவியல், நபிகளாரின் வாழ்க்கை, சமத்துவம், உளவியல், பண்பாடு,
இறை வணக்கம் அப்படிங்கிற தலைப்புகள்ல இப்ப இன்னென்ன காரணத்துலதான் இஸ்லாம் மக்கள் மத்தியில ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிற விஷயம் ஒரு செய்தியாக கண்டிப்பாக ஆவணப்படுத்தப்படணும். அப்படி ஆவணப்படுத்தப்படுகிற பட்சத்தில் என்னை போல இருக்கக்கூடிய எத்தனையோ சபரிமாலாக்களுக்கு இது பேருதவியாக அமையுங்கிற நோக்கத்தின் அடிப்படையில இந்த தலைப்பில் இன்றைக்கு பேசுவதற்காக இத்தனை அறிஞர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். அதில் முதலாவதாக குடும்பவியல் அப்படிங்கிற தலைப்புல கண்ணியத்திற்குரிய உஸ்தாத் உமர் பின் பாவா அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு அவர்களை பேச அழைக்கிறோம்.